ஹாய், வெல்கம் டு ராஜேஷ் கிச்சன். இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். மீன் குழம்பு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தட்ல செய்வாங்க. இது எங்க அக்கா எனக்கு சொல்லி கொடுத்த மெத்தடு, ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். நான் இன்னைக்கு 1 கிலோ சங்கரா மீன் எடுத்திருக்கேன், நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். 2 கப் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்க, அப்படின்னா நல்லா டேஸ்டா இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம். தாளிக்கிறதுக்கு 10-15 சின்ன வெங்காயம் 2-2 கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன். 2 தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். இது வந்து வீட்டில் அரைச்சதுதான். எப்படி அரைக்கிறதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பாத்துக்கோங்க. 1 சின்ன பால் சைஸ் புளி ஊற வச்சு வச்சிருக்கேன். மீன் குழம்பு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வெங்காயத்தையும் மிளகு சீரகத்தையும் பச்சையா அரைச்சுக்கலாம். இது கூடவே நம்ம மிளகு சீரகத்தையும் போட்டுக்கலாம். இதை நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வலுவலுன்னு அரைச்செடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. சட்டி காஞ்சதும் கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணீங்கன்னாதான் மீன் குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமா வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயத்தை கருக விட்டுறாதீங்க. இப்ப நம்ம தாளிக்க வச்சிருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டுடலாம். வெங்காயம் லைட்டா வதங்கினதும் தக்காளியை போட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சு வச்சிருக்க வெங்காய பேஸ்ட போட்டுடலாம். வெங்காயத்தோட பச்சை வாசம் போற வரைக்கும் இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோட பச்சை வாசம் போனதும் நம்ம வச்சிருக்க மிளகாத்தூளை போட்டுடலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மிளகாத்தூளோட பச்சை வாசம் போனது நம்ம கரைச்சி வச்சிருக்க புளிய ஊத்திடலாம். கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்கா வேணும்ன்றத பொறுத்து தண்ணி ஊத்திக்கங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு கொதி வரட்டும், கொதி வந்ததும் உப்பு புளிப்புலாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, இப்ப உப்பு புளிப்புலாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பாத்துக்கோங்க. கரெக்டா இருக்கு, உப்பு புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்கு. அடுப்பை மீடியம் ஹீட்ல வச்சு 7-8 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. மூடி வச்சிடலாம். குழம்பு 8 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பை சிம்ல வச்சுட்டு நம்ம மீன் எல்லாம் போட்டுடலாம். அடுப்பு சிம்லயே இருக்கட்டும், மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அதுக்கு மேல வேக விட்டீங்கன்னா மீன் கரைஞ்சிரும். இப்ப மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். மீன் போட்டு 5 நிமிஷம் ஆச்சு, இப்ப வெந்துருச்சான்னு பாக்கலாம். மீன் நல்லா வெந்துருச்சு. அப்படி வேகலன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 நிமிஷம் விடுங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிட்டீங்கன்னா அந்த ஹீட்லயே வெந்துடும். அவ்வளவுதான், நம்ம சுவையான மீன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.